இந்தியாவினுடைய ஒவ்வொரு மூலை முடுக்கையும் பாதுகாக்க வேண்டியது இராணுவத்தினுடைய பொறுப்பு. இந்த இராணுவத்திற்கு பலமாக இருப்பது ஆயுதங்கள். இந்த ஆயுதங்களை அதிகளவில் நம்ம வெளிநாடுகள்லேருந்து வாங்கியிருந்தாலும் கூட இப்பொழுது உள்நாட்டுக்குள்ளேயே உற்பத்தியை அதிகரிச்சுட்டு வரோம். இது குறிப்பாக தமிழ்நாட்டில் இதற்கான உற்பத்தி மையங்களை அதிகப்படுத்துவதற்காக மத்திய அரசு திட்டமிட்டிருக்கு. இதற்காக நடைபெற்ற ஒரு ஆயுத திருவிழாவினுடைய ஒரு சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். முப்பது கோடி மக்கள், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பரந்து விரிந்த எல்லையோரம், உடலை செல்லிட வைக்கும் இமயமலை தொடர் முதல் ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகள் கொண்ட குமரி முனை வரை இந்தியாவின் பாதுகாப்பை உறுதி செய்யும் உயிர் கவசம் இந்திய ராணுவம். போர் நடவடிக்கைகள், பயங்கரவாத தாக்குதல்கள், அண்டை நாடுகளின் அச்சுறுத்தல்கள், பேரிடர் மீட்பு பணிகள் என நாட்டின் நலனுக்காக எந்நேரமும் அர்ப்பணிப்புடன் இயங்குகிறது இந்திய ராணுவம். ராணுவ வீரர்கள் மற்றும் விமானம் தாங்கிய போர்க்கப்பல்களின் வரிசையில் இந்தியா உலகிலேயே மூன்றாவது இடத்தில் உள்ளது. இந்தியாவிடம் 13,25,000 ராணுவ வீரர்கள், 6,464 வீரங்கிகள், 1,905 போர் விமானங்கள், 15 நீர்மூழ்கி போர்க்கப்பல்கள், 4 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் உள்ளன. நாளுக்கு நாள் தனது வளத்தை அதிகரிக்க இந்திய பாதுகாப்புத்துறை பல்வேறு ராணுவ உபகரணங்களை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் சென்னையை அடுத்த திருவிடந்தையில் 10வது ராணுவ கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் 47 நாடுகளைச் சேர்ந்த 700 பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் பங்கேற்றன. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 75 நிறுவனங்களும் தங்களின் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தின. இதுவரை டெல்லியில் மட்டுமே நடைபெற்று வந்த ராணுவ கண்காட்சி முதல் முறையாக தென்னிந்தியாவில், அதுவும் தமிழகத்தில் நடந்தது. டிஃபென்ஸ் அதிகாரிகள் உட்காந்து தொழில்களோட பேசி என்னெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும், நீங்கள் என்ன பண்ணிட்டா நல்லாயிருக்கும், நாங்கள் என்ன மாதிரி ஆர்டர் உங்களுக்கு கொடுப்போம், நெக்ஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு எங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்ன, அதை நீங்கள் உற்பத்தி பண்ண முடியுமா, பண்ணுறேன்னு உங்களுக்கு பண்ணுறதுக்கு இஷ்டம் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த அளவுக்கு அனௌன்ஸ் பண்ணி ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே இத்தனை வேலை நடந்திருக்கு. அதனால் ஒவ்வொரு ஊர்லேயும் டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட உற்பத்தி செய்கிறதுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து அதிகாரிகள் வந்து உட்காந்து தொழிலோடு பேசிகிட்ருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஐடியா என்ன? சரி, இந்த குவாட் எடுத்துகிட்டு வந்துட்டோம், ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பேசுகிறோம். அதற்கேற்ப இந்த இவ்வளோ 2 வருஷத்துக்கு ஒரு தூரம் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய டிஃபென்ஸ் எக்ஸ்போவையும் தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த குவாடு, கொடிசியாவில் கொடுக்கப்பட்ட இன்னோவேஷன் ஹப்பு,
தொழில்களுடன் பேச்சுவார்த்தை. 47-48 கண்ட்ரிலேருந்து வந்திருக்கக்கூடியவங்க அவங்க அவங்க டிஸ்பிளேக்கு சமானமாக தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுறவங்களும் அதுக்கு பக்கத்துலேயே நானும் இதை உற்பத்தி பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் வாங்குங்க அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறதோடு இல்லாமல் அவங்கக்கிட்டையும் சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். வாஜ்பாய் ஆட்சியின் போதுதான் இராணுவ தளவாட உற்பத்தி துறையில் தனியார் பங்களிப்பு தொடங்கி வைக்கப்பட்டது. சிறிய அளவில் தொடங்கப்பட்ட தளவாட உற்பத்தி குறுகிய காலத்திலேயே பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளது. இராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்கும் அளவுக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. அது மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கின்ற அளவில் நாம் முன்னேறியுள்ளோம். கண்காட்சிக்கு விமானம் மூலம் வந்த பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறையின் ராணுவ கண்காட்சியை துவங்கி வைத்தார். Very warm welcome to our honorable Prime Minister, Shri Narendra Modi ji. தமிழ்நாட்டிலும் உத்தரப்பிரதேசத்திலும் ராணுவ தளவாட தொழிற்சாலை வழித்தடங்கள் தொடங்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். We are committed to building a defense industrial complex that has room for everyone, public sector, private sector, as well as foreign firms. We are committed to establishing two defense industrial corridors. One right now here in Tamil Nadu and one in Uttar Pradesh. This defense industrial corridors will utilize the existing defense manufacturing ecosystem in these regions and further build upon it. These corridors will become the engine of economic development and growth of defense industrial base in the country. ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்யும் நாடுகளில் உலக அளவில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்ததும் பிரதமர் நரேந்திர மோடி ராணுவ தளவாடங்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய வேண்டுமென திட்டமிட்டு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். स्टार्टअप की दुनिया में भारत नंबर एक पर पहुंचेगा. आने वाले दिनों में स्टार्टअप इंडिया, स्टैंडअप इंडिया. இதன் மூலம் 2013-2014 41,000 கோடியாக இருந்த ராணுவ தளவாடங்களின் இறக்குமதி 2016-2017 31,000 கோடி ரூபாயாக குறைந்தது. இராணுவத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நம் நாட்டிலேயே உற்பத்தி செய்யும் போது இந்திய தொழில்துறை வளர்ச்சியடையும், வேலைவாய்ப்புகள் அதிக அளவில் உருவாகும், அந்நிய செலாவணி கையிருப்பும் அதிகரிக்கும். இதற்கு வலு சேர்க்கும் விதமாகவே இந்த கண்காட்சியானது நடைபெற்றது. ராணுவ வீரர்கள் பயன்படுத்தும் குண்டு துளைக்காத உடைகளை தயாரிக்கும் பெங்களூரைச் சேர்ந்த நிறுவனத்திற்கு கண்காட்சி தொடங்கிய முதல் நாளே சுமார் 180,000 உடைகளுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டது. இதன் மூலம் 650 கோடி ரூபாய்க்கு மத்திய அமைச்சகமும் பெங்களூரு நிறுவனமும் ஒப்பந்தம் போட்டன. அதுக்கு இதுக்கு முன்னாடி யூஎஸ்ல யூரோப்ல எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாரு. அது அது ரொம்ப லைட் வெயிட், ரொம்ப காஸ்ட்லி மெட்டீரியல் அது. பட் நாங்கள் இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் இயர், ஸோ நம்ம காஸ்ட் ரொம்ப ரீசனபிள் இருக்கீங்க. ஸோ விர் யூசிங் இட் ஃபார் தி இந்தியன் ஆர்மி ஃபார் தி எம்ஓடி ப்ரோக்ராம். அது இந்தியா மற்றும் ரஷ்யா ஒன்றிணைந்து உருவாக்கிய பிரம்மோஸ் இந்த கண்காட்சியில் முக்கிய இராணுவ உபகரணமாக பார்க்கப்பட்டது. இந்த ஏவுகணை உலகளவில் வரவேற்பை பெற்றது.
பிரம்மபுத்ரா நதியின் பெயரையும் ரஷ்ய நதியான மோசஸ் நதியின் பெயரையும் ஒன்றிணைத்து பிரம்மோஸ் என பெயரிடப்பட்டது. 2.5 டன் எடை மட்டுமே கொண்ட பிரம்மோஸ் 290 கிலோமீட்டர் வரைக்கும் பாய்ந்து தாக்கும் திறன் கொண்டது. சிறு இறக்கையுடன் கூடிய குறைந்த உயரத்தில் பறக்கவல்ல ஒரு வழிகாட்டப்பட்ட ஏவுகணை பிரம்மோஸ். இது நீர்மூழ்கி கப்பல், கப்பல், போர் விமானம் மற்றும் தரைவழி போன்ற பலவிதமான வழிமுறைகளில் ஏவப்படக்கூடியது. இது இந்தியாவின் DRDO எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பும் ரஷ்யாவின் NPO மஷினோட்ஸ்ரோ ஏனியா நிறுவனமும் இணைந்து உருவாக்கிய ஏவுகணையாகும். இப்போ அடுத்த கட்டமாக இந்தியா மற்றும் ரஷ்யா மீண்டும் இணைந்து இதை ஒரு 800 கிலோமீட்டர் டார்கெட்டுக்கு பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனையில் இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு மார்க்கெட்டில் இந்த பிரம்மாஸ் ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு. இதுதான் இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போவுடைய முதலிடத்திலும் கூட சொல்ல முடியும். இதேபோல் போர் ரக விமானமான தேஜஸ் Mk1 நல்ல வரவேற்பை பெற்றது. இந்திய தயாரிப்பான தேஜஸ் ஆரம்பத்தில் போர் ரக விமானமாக பயன்படுத்த போதுமான தொழில்நுட்ப வசதிகள் இல்லை என கூறி விமானப்படையுடன் இணைக்க மறுத்தனர். ஆனால் தற்போது அதிநவீன தொழில்நுட்பங்களை உட்புகுத்தி முழுமையாக இந்தியாவின் தொழில்நுட்பத்தை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒன்றாக தேஜஸ் விமானம் மிக வலிமையோடும் பெருமையோடும் நிற்கிறது. அர்ஜுன் பீரங்கி DRDO நிறுவனத்தால் இந்திய தரைப்படைக்காக உருவாக்கிய ஒரு கவசமாகும். மிக கடுமையான பாதைகளிலும் உச்ச வேகம் 70 கிலோமீட்டர் வரை பயணிக்கும். இராணுவத்திற்காக தொடக்கத்தில் 124 அர்ஜுன்களை DRDO தயாரிக்க அனுமதி கோரப்பட்டு சென்னையில் உள்ள ஆவடி கவச வண்டிகள் இராணுவ தளவாட தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டது. இதன் உருவாக்கம் பல தாமதங்களையும் தோல்விகளையும் வென்று தற்போது சாதனை இயந்திரமாக உருவெடுத்து வெற்றி நடை போடுகிறது. அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் பங்கேற்றதால் மற்ற நாடுகளும் தங்களின் பங்களிப்பை அவர்களுக்கு இணையாக இருக்க பல வகை இராணுவ உபகரணங்களை காட்சிப்படுத்தினர். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா வான்வெளியில் நம்ம பறந்துட்டு இருக்கோம். அங்க பாருங்க ஆப்போசிட்ல இப்ப நான் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, we are going to the forward. Wow. This is the worldwide. Okay. இப்போ இது வந்து ஸ்வீடன் நாட்டுடைய ஒரு ஏர்கிராஃப்ட் முகாம் வந்து இங்கே போடப்பட்டிருக்கு. இந்த கண்காட்சியில் டிஃபென்ஸ் சம்மந்தமான டிரைவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம எப்படி வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதெல்லாம் ஒரு ஒரு லைவாக ஒரு 3D பார்த்துட்டுருக்கோம். இதில் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த லொக்கேஷனில் நம்ம டிரைவ் பண்ணும்போது இந்த ஏர்கிராஃப்ட் நம்ம எப்படி டெவலப் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி மற்ற நாட்டுடையவங்களுக்கும் எளிமையாக புரியறதுக்கு இந்த மாதிரியான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. உலக அளவில் துப்பாக்கிகளின் எளிய வடிவமும் திறனும் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கண்காட்சியில் அதிநவீன ஸ்மித் அண்ட் வெசன் போன்ற ரஷ்ய மற்றும் அமெரிக்க துப்பாக்கிகளுக்கு தனி அரங்கம் அமைக்கப்பட்டது. துப்பாக்கிகளை பார்வையாளர்கள் கண்டு ரசிக்க கொடுக்கப்பட்டது. துப்பாக்கியின் திறனுக்கும் எடைக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து பார்வையாளர்கள் வியப்படைந்தனர். வாவ், மீ பர்சனலி பீயிங் அ ஷூட்டர், த ரஷ்யன் வெப்பன் சிஸ்டம்ஸ், தே ஹவ் காட் அ வெரி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் திங்கிங் அண்ட் தே டிசைன் த வெப்பன் சிஸ்டம் இன் சச் அ வே தட் இட் சேஞ்சஸ் த வே ஆஃப் யூசேஜ் அண்ட் இட் பிகம்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் வெரி குட் டு யூஸ். ஸோ தட் ஹஸ் பீன் த ரஷ்யன் மைண்ட் செட் வே சின்ஸ் த பிகினிங் இஸ் வாட் ஐ பிலீவ் demonstrated by AK-47, the weapon which came and changed the way the small arms world were thinking about.
மனிதன் மட்டுமல்லாமல் இராணுவத்திற்கு தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் இராணுவ வீரனாய் செயல்படும் மோப்ப நாய்களுக்கு வரும் ஆபத்துகளை தடுக்கவும் அதே கருவி மூலம் எதிரிகளை காண்பித்து அவர்கள் பற்றிய விவரங்களையும் சேகரிக்க உதவும் விதத்தில் ட்ரோவோ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 47 அண்டை நாடுகளின் பங்களிப்பும் இந்த கண்காட்சியின் மிக முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் இந்தியாவுடன் இணைந்து இராணுவ உபகரணங்களை தயாரிக்கவும் இங்குள்ள தொழில் நிறுவனங்களுக்கு முதலீடு செய்ய காட்டும் ஆர்வமும் இந்திய தொழிலதிபர்களை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. What's really good about this is that in our long journey now, in our long history in India, we've partnered with Mahindra Defense Systems as a Make in India program to do the assembly, the integration and the testing of this gun in India. So we're looking forward to doing more. We're looking forward to growing our supply chain. It's a global supply chain. We're looking to really grow the industrial base. And we're looking to do more in India with the Indian Army and with Indian companies. விதவிதமான துப்பாக்கிகள், பிரம்மாண்டமான பீரங்கிகள், ராட்சத ஏவுகணைகள் இதெல்லாம் இந்த தொகுப்பில் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இராணுவ வீரர்களுடைய சாகச நிகழ்ச்சி. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பல நட்பு நாடுகள் பங்கேற்ற நிலையில் நமது அண்டை நாடான சீனா இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்து விட்டதாக கூறப்பட்டாலும் மத்திய அமைச்சகம் இதனை மறுத்துள்ளது. திருவிடந்தை கடற்கரையை விழாக்கோளமாக்கிய இராணுவ வீரர்களின் சாகச நிகழ்ச்சி பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தளித்தது. Ladies and gentlemen, the genius for today's demonstration is this. இந்திய ராணுவத்தில் படையெடுத்து வரும் வீரங்கிகளையும் புழுதி பறக்க பாய்ந்து வந்த அர்ஜுன் ரக வீரங்கிகளையும் கண்டு பார்வையாளர்கள் பரவசமடைந்தனர். பாராசூட்டில் வட்டமடித்தபடி பறந்து திருவிடந்தை கடற்கரையில் தரையிறங்கிய இராணுவ வீரர்கள் பின்னர் வெற்றி முழக்கமிட்டபடி அங்கிருந்து புறப்பட சீறி பாய்ந்தபடி வானில் வட்டமிட்டது டோர்னியர் சீட்டா ரூட்டா டர்போ ப்ரோ. விண்ணில் செங்குத்து பாதையில் பயணித்து மீண்டும் செங்குத்து பாதையில் திரும்பியும் பார்ப்பவர்கள் நெஞ்சை பதற வைக்கும் சாகசக்காரர்கள் ஹெலிகாப்டரில் வெளியேறும் புகையின் வடிவையும் அழகாய் காண்பித்து பறந்து சென்றனர். வானை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் போதே மிக தொலைவில் சிறிய உருவமாய் நகர்ந்து வந்து பிரம்மாண்டமாய் பயணித்த சாயத்ரி, கமோட்ரா, சுமித்ரா, ஏர்வாட் போன்ற போர்க்கப்பல்கள் போரிட்டு காண்பித்து அதிர்வுகளை ஏற்படுத்தியது. Anti-aircraft guns of the adversary and neutralizing the vital installation. சுனாமி போன்ற பேரிடர் காலங்களில் நம்மை காப்பாற்ற நேவி எவற்றையெல்லாம் முயற்சிக்கும் என்ற செய்முறையை செய்து கொண்டே வண்ண ஜாலங்களில் வணக்கம் தெரிவித்து விண்ணை சுற்றி வந்தனர். Ladies and gentlemen, the commandos are being safely deemed under the command of the offshore. The national flag indicating victory of our forces in today's operation. Put your hands together. This is daring act.
by the Mongols. ராணுவ கண்காட்சியை மக்கள் பார்வையிடும் வகையில் ஏற்கனவே பல்வேறு திட்டமிடல் செய்யப்பட்டிருந்த நிலையில் கடைசி நாளன்று சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பார்வையிட்டனர். தென்னிந்தியாவில் முதல் முறையாக நடைபெற்ற ராணுவ கண்காட்சி என்பதால் பொதுமக்கள் மிக ஆர்வமாக கண்டு களித்தனர். நான் மல்லீஸ்லேருந்து வந்தேன், கொலப்பாக்கம்லேருந்து. இந்த 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்த ஏரியா இங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆர்மிஸ் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸும் ஏரோப்ளைன்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் ஷோலாம் காமிச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஐ என்ஜாய். போரூர்லேருந்து வரேன். டிஃபென்ஸ் எக்ஸ்போனால் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்தேன். அதிக எக்ஸிபிட்டர்ஸ் இருந்தாங்க, ஸோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் ஹெலிகாப்டர்ஸ் ஏரோப்ளைன்ஸ் அதெல்லாம் பார்த்தனால ரொம்ப என்ஜாய் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. ஸோ ஏதாவது வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கனால ஏதாவது ஷெட்டு போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கும் ஃபீல் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பழைய ரக ஹெலிகாப்டர்ஸ். இதுதான் வந்து ஆரம்ப காலத்தில் போருக்காக பயன்படுத்தப்பட்ட ஹெலிகாப்டர்ஸ். இந்த ஹெலிகாப்டர்ஸில் ஆரம்பத்தில் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போகிறோம், எவ்வளோ ஹைட்டில் இருக்கும், எவ்வளோ ரேஞ்சில் நம்ம வந்து தரையிறங்கணும், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் பழைய டெக்னாலஜியில் இந்த மாதிரியான மீட்டர்ஸில் தான் காணப்படும். இது வந்து பைலட்ஸ்க்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக கூட இருந்துச்சு. ஆனால் நாளடைவில் இப்போ இருக்கக்கூடிய புது டெக்னாலஜி, இதுதான் இருக்கக்கூடிய அந்த புது டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி இஸ்ரோலுடைய டெக்னாலஜியாக இருக்குது. ஆனால் இதை இஸ்ரோலையே தயாரித்து நம்ம அந்த டெக்னாலஜி வாங்கும்போது அதனுடைய விலை வந்து பெருமளவில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டெக்னாலஜியை தற்போது இஸ்ரேல் கிட்டேருந்து இந்தியாவினுடைய நிர்வாகம் பெற்றுக்கொண்டு அதை தயாரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இதன் மூலிமா இந்தியாவில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட பழைய டெக்னாலஜியோடு இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்ஸில் புதுசான இந்த தகவல்களை பரிமாற்றம் செய்வதும், அதே போல் இந்த மாதிரியான எல்சிடி ஸ்க்ரீன் மூலிமாக நம்ம மானிட்டர் பண்ணும்போது நம்மளுடைய ஹெலிகாப்டருடைய விபத்துக்களை குறைக்க முடியும். ஆண்டுதோறும் பட்ஜெட்டில் பாதுகாப்பிற்காக மட்டுமே 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கப்படுகிறது. இந்த நிதியாண்டில் மட்டும் 2,95,511 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் இந்திய ராணுவ உபகரண தயாரிப்பு நிறுவனமான DRDOவுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வெறும் 6% மட்டுமே. எனவே உள்நாட்டு உற்பத்தி திறனை அதிகரித்தால் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் ராணுவ உபகரணங்களின் அளவை குறைத்து உள்நாட்டின் ராணுவ தளவாடங்களையும் புதிய வேலைவாய்ப்புகளையும் உருவாக்க முடியும் என்பதே இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போவின் நோக்கம் என கூறப்படுகின்றது. பல வளர்ந்த நாடுகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய நாட்டினுடைய எல்லை பகுதியில் விரிவாக்கம் செய்வதற்காக இராணுவத்தினுடைய வலிமையை அதிகரிச்சுட்டு வராங்க. ஆனால் இந்தியா தன் நாட்டினுடைய மக்களை பாதுகாப்பதற்காக இராணுவத்தினுடைய வலிமையை அதிகரிக்க தொடங்கியிருக்கிறாங்க. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் சென்னையில் நடைபெற்ற இந்த ஆயுத திருவிழா. இந்த ஆயுத திருவிழாவுடைய ஒரு முக்கிய தருணங்களை நம்ம இப்போ பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் சர்வதேச நாடுகளுடைய கவனத்தையும் இந்த ஆயுத திருவிழா ஈர்த்திருக்குன்னே சொல்ல முடியும்.